Velicham TV உடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நீட் தேர்வு ஆள்மாறாட்ட விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயின்று வந்த வாணிகம் பாடியை சேர்ந்த மாணவர் இர்ஃபான் மீதும் ஆள்மாறாட்ட புகார் எழுந்தது. இந்த புகாரை அடுத்து இர்ஃபான் தலைமறைவானார். இர்ஃபானின் செயலுக்கு மூளையாக செயல்பட்டதாக அவரது தந்தை முகமது சஃபீக் கைது செய்யப்பட்டார். இந்த புகார் தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் ஸ்ரீனிவாச ராஜலுக்கு திங்கட்கிழமை தேனி மாவட்ட CBCAD சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. இதனையடுத்து அவர் CBCAD அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கமளித்தார். இந்த நிலையில் மொரிஷியஸ் நாட்டிற்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட மாணவர் இர்ஃபான் சேலம் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரை அக்டோபர் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து இர்ஃபான் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்.